இந்த மதநல்லிணக்க நாளில் மதவெறியை சாய்ப்பதற்கு குழந்தைகள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு மனித சங்கிலி இயக்கத்தை வடிவமைக்கலாம் என்பதுதான் இந்த தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவக்கூடிய விசேஷமான தன்மை என்னவென்று சொன்னால், தெருக்களில் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் யார் ஒருவருக்கும் எந்த இயக்கத்தை நடத்துவதற்கும் உரிமை கிடையாது. அப்படின்னா நீங்கள் வந்து அனுமதி கிடையாது. அனுமதி எங்கே வாங்கணும்? நீதிமன்றத்துக்கு தான் போகணும். எந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணும்? எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், வீட்டில் திருமணமாக இருந்தாலும் கூட அங்கே ஊரில் திருவிழாவிலிருந்து வீட்டில் திருமணம் வரைக்கும் நீதிமன்றத்தில் தான் அனுமதி வாங்கும். அநேகமாக அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழகத்தில் நிலவிக்கொண்டே இருக்கிறது. இதில் நீங்கள் வந்து மதவெறியை மாய்க்கக்கூடிய கருத்தை நீங்கள் எங்கே சொல்லுவீங்க? ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இப்படி ஒரு நடுத்தர பகுதியை சார்ந்த மக்கள், கொஞ்சம் அறிவுஜீவிகள், சிந்திக்கக்கூடியவர்கள், அவங்கள படுத்துகிற பாடே பெரிய பாடாக இருக்க. ஊருக்குள்ளே வந்து ஒரு பொய்யை சொன்னாக்கா அது உலகம் முழுசும் பரப்புறதுக்கு ஒரு பெரிய படை திரளுது. ஊதிய உயர்வு, ஊதிய உயர்வு, ஊதிய உயர்வு. அந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஒரு நடுத்தர வாழ்க்கையை சுமந்து கொண்டிருப்பவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, எனக்கு பென்ஷன் கிடைக்கும், இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு பென்ஷன் கிடையாது, நான் அதுக்கு தான் போராடுறேன்னு சொன்னால் அது ஒருத்தருக்காகவே ஏற மாட்டேங்குது. ஆகவே இன்னைக்கு என்ன நிலைமைகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எடப்பாடி முதலமைச்சரை ஜெயலலிதாம்மா மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? போக போக அந்த அம்மா காலில் விழுந்து அன்னைக்கு கும்பிட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த மேலாம் அந்த அம்மாவையெல்லாம் தூக்கி சாப்பிடுவாருங்க எடப்பாடி. என்ன இருந்தாலும் அவங்க பொம்பளை தானே, இவர் இத்தனைக்கும் மிரட்டலை, ஜெயிலில் தூக்கி போடலை, அவ்வளோதான், எல்லாம் நீங்கள் வேலை நிறுத்தத்தை முடிச்சிட்டீங்கல்ல. அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, என்ன மாதிரியான சமூக அரசியல் நிலைமை? ஆகவே தான் காந்தியடிகள் இன்றைக்கு வந்து இறந்து போனாரு, அவர் ஏதோ வயிற்றால் வந்து இறந்து போனது மாதிரி. இதை படுகொலைன்னு சொல்றதுக்கு கூட கிடையாது நடுநிலையாளர்கள்னால. இந்து மதம் அப்படின்னு சொன்னாலே வாய் புண்ணாய் போயிருங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறார். அந்த இந்து மதத்துக்கு சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் தான். அப்படின்னா இந்தியா, தமிழகம் என்பது மிக மோசமான மதவெறியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் காந்தியடிகள் படுகொலை செய்ய, மற்ற நாளில் கூட அனுமதி நம்ம கிடைக்காது, ஆனால் அவருடைய படுகொலையான இந்த நாள் நினைவு நாள், இது ஒரு பள்ளியில், ஒரு ஒரு தெருக்கல்ல, மக்கள் கூடக்கூடிய பகுதியில் அவருடைய படத்தை வைத்து ஒரு மாலை அணிவித்து இந்த அவருடைய நினைவாக உரிமொழி ஏற்கலாம்னா எங்கேயும் அனுமதி கிடையாது. ஆகவே இப்படியான ஒரு சிக்கலில் இந்திய தேசம் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சிக்கலில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே நம்முடைய வீரபாண்டியன் அவர்கள் சொன்னாங்க, சங்கு ஊதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த சங்கு ஊதுவது அன்றைக்கு இருந்த சங்கல்ல, இந்த சங்கு இன்னைக்கு அபாயமான பல சங்குகள் வந்து முளைச்சு நின்றுட்டு இருக்கு. ஆகவே இப்படி வந்து ஒரு இந்திய நாட்டில் மதவெறி சக்திகள், ஒரு மதத்தை மட்டுமே மையப்படுத்தி போகக்கூடிய RSS இந்துத்துவ அமைப்புகள் ரொம்பவும் பகிரங்கமாக வெளியில் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கார்ட்டூன், நல்ல கார்ட்டூன், காந்தியடிகள் வந்து கௌரி லங்கேஷ் கிட்ட சொல்றாரு, எனக்கு 3 குண்டு, உங்களுக்கு 6 குண்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இந்தியாவை 2 இந்தியாவாக பிரிச்சுட்டாங்க. அவங்களுடைய கனவு என்பது, வரலாற்று கனவு என்பது, இந்தியா இந்து தேசமாக்க பட வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் இந்திய அரசியல் சட்ட கோட்பாடுகளுக்கு முரணாக அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு 6 மதங்களை சார்ந்தவர்களை அனுமதிக்கிறார்கள் குடியுரிமைக்கு, ஆனால் இஸ்லாமியர்களை மட்டும் அனுமதிக்க மாட்டோம் என்பது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமாக இருக்கிறது, மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு நேர் விரோதமானது. பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் வருவாங்க, இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் போவாங்க, ஒரு 16 ஆண்டுகள் குடியிருந்து விட்டால் அதுக்கு பிற்பாடு ஒரு விண்ணப்ப கொடுக்கிற பொழுது பரிசீலனை பண்ணி அவர்கள் இந்த நாட்டிலே வாழ விரும்புகிறார்கள், அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜையாக்கணும், அதில் இஸ்லாமியர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று அந்த சட்டம் சொல்லு. இதுதான் நம்ம இந்திய அரசியல் சட்டமா? கொண்டு வந்திருக்கிறது யாரு? அரசாங்கம். ஆகவே இப்படி
புதிய புதிய பிரச்சனைகளை நீ இந்து என்ற உணர்வை ஊட்டக்கூடிய சக்திகள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. இதை யார் நேரடியாக எதிர்கொள்வது? ஒருவர், இருவர், ஒரு அமைப்பு, ரெண்டு அமைப்பு, இதுக்கு பின்னாடிதான் பல பேர் பதுங்கிக்கிறாங்க. வெளிப்படையாக தெளிவாக அரசியல் பேச அவர்கள் வருவது இல்லை, முன்வருவது இல்லை. இதுதான் இந்திய நாட்டினுடைய பேராபத்தாக இருக்கிறார். பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் குற்றவாளியை கூப்பிடுங்கன்னு காந்தியை சொல்லிடுவாங்க, காந்தி வருவார். நீதிபதி அவருடைய இடத்த சீட்ல இருந்து எந்திரிக்கிறார். வழக்கறிஞர்கள் எந்திரிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் வேற வழி இல்லாம இந்த குற்றவாளியை இழுத்துட்டு வர்றதுக்கு, கூட்டு வர்றதுக்கு நம்ம ஏன் எந்திரிக்கணும்னு மெதுவா எந்திரிப்பாங்க. ஆகவே ஒரு ஆளும் அதிகார இடத்தில் கூட அங்கிருந்து இந்திய நாட்டின் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ஒரு காந்திக்கான ஒரு அங்கீகாரம் இருந்தது. ஆகவேதான் அவருடைய சொல்லுக்கு இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் அவருடைய வேண்டுகோளை, அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்தார்கள். அப்படியான ஒரு மனிதராக இருந்தார், எளிமையாக இருந்தார், அரசியலில் உறுதியாக இருந்தார். அரசியல் என்பது ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஆக்கிரமிக்க கூடாது. ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய எந்த மதமாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும் வழிபடலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த RSS காரர்களை காட்டிலும் தீவிரமான ஒரு மதத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பற்று கொண்டவர் காந்தி அவர்கள். இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள், இந்துக்கள் மனசை புண்படுத்துறீங்க, இந்துக்கள் மனசை புண்படுத்துறீங்க, ஒரு பசுவை சொல்லிட்டால் அல்லது ராமர்ங்கிற பெயரை சொல்லிட்டா, ஏதாவது ஒரு சில இடங்களில் சில விதமாக அடையாளப்படுத்திட்டா, இந்துக்கள் மனசை புண்படுத்திட்டீங்க. எவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா நமக்கு கொலையே நடந்தது. ஆட பாவீங்களா? அதுலயும் வர எச்சரிக்கை, நீங்க இந்து விரோதின பூரா பக்கம் பரப்புவோம். அதான் அமித்ஷா அந்த தலைவர் சொல்லிட்டாரு. சமூக வலைத்தளத்துல எங்களுக்கு 35 லட்சம் பேர் இருக்காங்க. சொல்லாத விட்டது ஃபேக் ஐடின்னு சொல்லல. அத்தனை பேரும் நீங்க இந்துவை பற்றி, பாஜகவை பற்றி, RSS பற்றி எழுதுனா அத்தனை கருணாக மாதிரி நிக்குது. அப்ப என்ன, விஞ்ஞானத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க? ஆனா சிவனை பார்த்து அவர்தான் சுற்றுச்சூழல் அதிகாரி. விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ராமாயண மகாபாரதத்துக்கு. இப்படி பழமையையும் விஞ்ஞானத்தையும் போட்டு குழப்பி குழப்பி இந்தியாவை பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார். அதானே? ஆகவேதான் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்திகள் மதத்தை அரசியலில் அதிகாரத்திற்குள் கொண்டு போய் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆபத்தானது. இதுதான் காந்தி சொன்னார். படேல் அவர்களுக்கு ஒரு மென்மையான அணுகுமுறை இருந்தது. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு விஞ்ஞான பார்வை இருந்தது. இந்த இருவருக்குமே முரண்பாடுகள் வந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சியில். அப்போதெல்லாம் தலையீடு செய்து அந்த இருவருடைய கருத்துக்களையும் சரி செய்து கொண்டிருப்பவராக காந்தி இருந்தார். கடைசியா அவர் கோரிக்கை வச்சது என்ன? பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாக்குறுதி 30 கோடி நீ கொடு, நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்ல. ஆகவேதான் இந்துத்துவ அமைப்புகள் என்ன, ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பிர்லா மாளிகையில் பிரார்த்தனை செய்கிற பொழுது குட்டு வீசுறாங்க. அடுத்த 15ஆவது நாளில் அதே காந்தியை நேருக்கு நேராக சுடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வளாகத்துக்குள் 15 நாளைக்கு முன்னாடி இந்த அமைப்பு இந்த இடத்துல குண்டு வீசப்படுது. போலீஸ் பாதுகாப்பு இருக்காதா? 1948 அரசாங்கம், புது அரசாங்கம் வந்ததா இல்லையா? 15 நாட்களில் அந்த காந்தியை பாதுகாப்பதற்கு அன்றைய காவல்துறை என்ன செய்தது? ஒவ்வொரு அமைப்புக்குள்ளையும் இருந்த இந்துத்துவ உணர்வு படைத்தவர்கள் இந்த கிழமை இருக்கிற வரைக்கும் இந்திய நாடு உருப்படாது. ஒருத்தர் தெளிவாக சொன்னார், ஆனா உன்ன காலம் அடைக்கு உண்ணாவிரதம்னா என்ன யாருதான்? பேசாம நீங்க போய் இமயமலையில இருங்க. அதுக்கு காந்தி சொன்னார், நான் இருக்கிறதான், நான் நிக்கிறதான் இமயமலை அப்படின்னார். மக்கள் எங்க இருக்கிறார்களோ அதுதான் எனக்கு இமயமலை அப்படின்னார். ஆகவே அவர் வைத்த கோரிக்கை, அங்க நீங்க பாகிஸ்தான்ல இருக்கவங்க முஸ்லீம், இந்தியாவில் இருப்பவர்கள் இந்துக்கள் என்று பிரிக்க கூடாது, இருவரும் மக்கள். ஆகவே இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கு. இதுதான் வரலாற்றுல பிரச்சனை. நீ இந்து மகாசபையும் இந்துத்துவாவும் RSS நேற்று இன்னைக்கு வளரல. அவர்களுக்கு முஸ்லிம் நாடு, ஏன் இந்துக்களுக்கு மட்டும் மதச்சார்பற்ற நாடு? இந்த கேள்விதான் இந்த நாட்டுல முதல் குடியரசு தினத்தன்னைக்கு மதச்சார்பற்றங்கிற வார்த்தையவே நீக்கி விளம்பரம் கொடுத்தாங்க. மதச்சார்பற்ற வார்த்தையே கிடையாது.
எப்போ 2014 ஒவ்வொரு வார்த்தையும் ஓடி ஓடி ஒளியும். ஆகவே இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு புரோதமான பல காரியங்கள் நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு மீண்டும் வந்தால் என்ன ஆகும்? ஒரு காந்தி அல்ல, ஒரு கல்புர்க்கி அல்ல, யாரு வெளியில பேச முடியாது. இப்பவே குரல் வளைய நெருக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அவர் ராஜானா இங்க இருக்கக்கூடிய அரசு பூஜா, தமிழ்நாட்டில் இருக்கிறோமா குஜராத்தில் இருக்கமான ஒண்ணு புரியல. ஆகவேதான் நாம உரக்க பேசணும், பகிரங்கமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. காந்தியடிகளினுடைய நினைவு நாளில் உண்மையாக அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொன்னால் இன்னும் பேச வேண்டியிருக்கு. எனக்கு வருத்தமெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க மேலதான். அவங்க ஒண்ணு மென்மையா போறாங்க, இந்துக்களோடையும் மென்மையா இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடையும் மென்மையா தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்கள் சொல்றாங்க, நீ நடிக்கிற. ஆகவே இன்றைக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இவைகளின் மீது இளையவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு பார்வை வந்துருச்சு. ஆகவே அவர்கள் அரசியலில் நேர்மை என்பது நீ சொல்வதும் செயல்படுவதும் எப்படி இருக்கிறார், அதுதான் இன்றைக்கு அவங்க எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் தமிழகத்தில் மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக ரீதியான இளையவர்களை, பெரியவர்களை, பல்வேறு அமைப்புகளில் இருப்பவர்களை ஒன்றுபடுத்துவது என்பதுதான் காந்தியடிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா வந்து ஒரு மத நாடாக மாற்ற முடியாது. இது ஒரு மதச்சார்பற்ற நாடாக தான் இருக்கும். இந்திய அரசியல் சட்டத்தை பல மதங்களில், பல ஜாதிகளில், பல மொழி பேசக்கூடிய பல இனங்களை சார்ந்த இந்த மக்கள், 130 கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களினுடைய பொதுவான ஒரு நாடாக இருக்கும். அந்த அரசியல் சட்டத்தை முன்னெடுப்பதுதான் நாம் அவருக்கு செயல் செலுத்தக்கூடிய ஒரு அஞ்சலி, உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்ற வகையிலே காந்தியடிகள் அவர்களுடைய நினைவு நாளில் ஒரு அர்த்தமுள்ள கருத்தரங்கமாக நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள். இன்னும் இந்த அமைப்பு தெருக்களுக்கு செல்ல வேண்டும். தடைகள் இருந்தால் தடைகளை மீற வேண்டும். சிறை இருந்தால் சிறைக்கு செல்லதான் வேண்டும். அப்புறம் எதுக்கு சிறைச்சாலையை கட்டி வச்சிருக்காங்க? ஆகவே இந்தியாவை, தமிழகத்தை அந்த வழிகளில் கொண்டு செல்பவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.